அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிரை 19/12/2022 ஏகாதசி திதி நாளை பின்னிரவு 2:33 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 10:30 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்தயோகம் காலை 10:30 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய் வக்ரமாக, துலாத்தில் சந்திரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? காலை 10 மணிக்கு பிறகு நாட்டியம், இசை மற்றும் ஓவியம் பயில, மாடு வாங்க, புது பதவி ஏற்க, பயணம் தொடங்க, மருந்துண்ண, நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தை ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழி புன்னகையாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே புன்னகை மன்னர்களாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. யாரை பார்த்தாலும் எப்பொழுதுமே ஒரு சிரிச்ச முகத்துடன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிப்பதிலும் நீங்கள் நல்லவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமில்லாமல் கண்களாலேயே பேசி பலரிடமிருந்து உங்களுடைய மனதில் எழும் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க, நேரடியாக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷமான சூழல் அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாமே இன்றைய தினம் சரியாகுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் பேசலாங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல வரன் தகையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. சுப செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். சின்ன சின்ன சலசலப்புகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் திறமசாலி தான் அப்படிங்கிறத இன்றைய தினம் நிரூபித்து காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சந்தர்ப்பத்தை எப்போதும் விட்டுவிடக்கூடாது. அது வெற்றியை தரலாம் அல்லது ஒரு அனுபவத்தை தந்துவிட்டு போகலாம். ஆமாங்க, அதனால தான் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. வாய்ப்பு தன்னை தேறி விடாவிட்டாலும் தாங்களாகவே வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வருபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீரா
சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி ராசியாக பேசி சில வழக்குகளில் நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல 3 கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர்னு வெளிநாடு போகிறது அல்லது வெளிமாநில பயணங்கள் அந்த மாதிரியான பயணங்களும் இன்றைய தினத்தில் ஆரம்பமாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் திட்டமிடுவீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 12 இடத்தில் இருக்கிற ராகு எதை எடுத்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்துட்டே இருக்காரு. நிம்மதியாக தூங்கவே முடியலையே, நாம் நல்லா இருக்கமா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால நட்பு வட்டமெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நெருக்கமாக பழகியிருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி, ஆனால் அதே நேரத்தில் புதுசாக ஒரு சிலர்லாம் வந்து பழகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஏமாற்றிவிட்டார்கள் என்று ஒருபோதும் கவலைப்படாதே. இவர்களை போய் ஏமாற்றிவிட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எல்லோரும் ஆச்சரியப்படும்படி கடின உழைப்பால் முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற கொள்கையில் எப்பொழுதுமே தீவிரமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குது. அதை யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் உட்கார வைக்குங்கிற சூட்சுமத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு 4 பேருக்கு நம்மால் முடிஞ்ச நல்லது செய்துட்டு போவோமே அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிந்து கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உங்களுக்கு உண்டுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி விலகிற நேரத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசாக படுத்தி எடுக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஒரு ஆதங்கமும் இன்னைக்கு மனசுக்குள்ளார இருக்குங்க. 6 இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 12 இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது. சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்க யார் இல்லாதவங்க யார் அதெல்லாம் ஒரு வழியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளை உண்மையாலுமே நேசிக்கிறவங்க யார், நடிக்கிறவங்க யார், நமக்கு நல்லது செய்கிற மாதிரி நமக்கு கெடுதல் செய்ய கூடியவங்க யார், இதையெல்லாம் இன்றைக்கி நிறையா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் 12 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ளார கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் புதன் சுக்கரன்னு 3 கிரகங்கள் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால இளமை உங்களுக்கு அதிகரிக்கும், சுறுசுறுப்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கான சில திட்டங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளார ஓடின்றிருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக லாபத்தை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் சில புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டு கொடு. அதே போல் உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை எங்கேயும் நீ விட்டு கொடுக்காதே. யார் முன்னேலும் அவர்களை வந்து தாழ்வுபடுத்தாதே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் தன்னை நம்பி யார் வந்தாலும் அவர்களை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருப்பீங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும்
இருந்தாலும் நம்மளை நம்பி வந்துட்டாங்க. நாம் ஏதோ நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கும் கொடுப்போமே, நாம் என்ன உடுத்துகிறோமோ அதை அவங்களும் உடுத்துகிற மாதிரி கொடுத்துட்டு போவோமே அப்படிங்கிற பெரிய மனசுக்கெல்லாம் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது, எதுவும் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது, ரெண்டு மூணு முறை அலைய வேண்டியதாக இருக்குது, 50 ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயங்களை 500 ரூபாய் செலவு பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, எதிரிகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோவால் கருத்து முதல் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. எப்போ நடந்ததெல்லாம் இப்போ போய் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துக்காமல் அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு இருந்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இன்னைக்கு நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் மேலதிகாரியுடன் சின்ன நெருக்கம் வரும், அவங்களும் உங்களை வந்து பாராட்டி கொஞ்சம் பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினம் சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் இன்னைக்கு துலங்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இரும்பு சங்கிலியை விட அன்பு சங்கிலி மிகவும் அதிக வலிமையானது. ஆமாங்க, அன்பு செய்த அரசாட்சியைப் போல வேறு எந்த சக்தியும் அரசாட்சியை நீண்ட நாள் ஆண்டதில்லை. ஆமாங்க, அன்பால் தாங்க நாம் எல்லாரையும் ஆட்சி செய்ய முடியும். இந்த வாழ்க்கை ரகசியத்தை தெரிந்து கொண்ட நீங்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகமானவர்கள் ஆகாதவர்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களிடமெல்லாம் முதலில் அன்பாக பேசி தன்னுடைய அரவணைப்பையும் தன்னுடைய அக்கறையையும் காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளார நினச்சிருந்த சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியனோட புதனும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றம் செய்கிறது, மராமத்து பணிகள் பராமரிப்பு பணிகள் செய்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் சொத்தை கொடுத்துட்டு வேற ஒரு சொத்து வாங்கிறது, இருக்கிற கடனை பைசல் பண்ணிட்டு புதுக்கடன் வாங்கி பெரிய சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி பல திட்டங்கள் உங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நம்மளை சக்திக்கு மீறி சில விஷயங்களை நாம் யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் சில நேரம் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அதிக லாபமும் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் சரியாகி மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, ஐயா பசிக்குது அப்படின்னு யாராவது கேட்டால் உடனே 50 ரூபாயை எடுத்து கொடுத்து இந்த வச்சுக்கோ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதோட மட்டுமில்லாமல் நாளை அவர்களுடைய பசியை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கே ஏதாவது ஒரு வழியை தேடித்தரக்கூடியவங்க, அவங்களுடைய நிரந்தரமான பிழைப்புக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு அதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. அறகுறையாக பாதியிலே நின்று போன பல விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி தெள்ள தெளிவாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இனிமே நாம் வந்து முடிவெடுக்கிறதுல குழப்பமாக இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் நாம் விட்டு கொடுத்தெல்லாம் போகக்கூடாது, நம்மளோட உரிமை என்னவோ, நமக்குன்னு சேர வேண்டியது என்னவோ, நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டியது என்னவோ, அதெல்லாம் இனிமேல் கேட்டு வாங்கிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக உங்கள் ராசிநாதன் புதனும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதில் கொஞ்சம் நீங்கள் தீவிரமாகவும் இருப்பீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி புதிய இடம் அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. ஆனாலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, நெருக்கமாக இருந்தவங்களாம் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சின்ன சின்ன தடுமாற்றமும் தயக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும், கூடுதல் லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த டென்ஷன்லாம் விலகி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தான் ஏதாவது சில சிக்கல்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்பொழுது, போராட்டமான மனநிலை எழும்பொழுது நம்மை அறியாமலே அதற்கான வழியை நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நாம் இந்த இது சம்பந்தமாக யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட வந்து உதவிகள் கேட்கலாம், அல்லது எப்படி நாம் இந்த சிக்கல்லேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நாம் கேள்வி கேட்டு அதற்கான விடைகளையும் வழிகளையும் தேடிக்கொண்டே இருப்போங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சவால்களை கண்டு பயப்படவே மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. காலையில் 10:30 வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. காலை 10:30 பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். சிலதெல்லாம் வந்து நாம் விட்டு கொடுத்து போயிட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட சிலர் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி சிலதெல்லாம் பேசுவாங்க. அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினம் எந்த வேலையை தொடங்கினாலும் எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற வழக்கமான பணிகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக முதலீடு போடுறதோ அல்லது புது கான்ட்ராக்டில் ஏதாவது கையெழுத்து போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் வந்து சரிபார்த்து போடுறது நல்லது, யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர் திடீர்னு லீவில் போனதுனால எல்லா வேலையும் நீங்கள் தாங்க இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். இன்றைய தினம் வேலை சுமை
பார்வையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கங்கை நீர் புனிதமானதுதான், ஆனாலும் உங்கள் வீட்டு கிணற்று நீரை வெறுக்காதவர்கள் நீங்கள் தாங்க. ஆமாங்க, இன்றைக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க. வளர்ந்த பிறகு எத்தனை பேர் உங்களுக்கு வாழ்த்து கூறவும் உங்களுடன் கை குலுக்கவும் நிறைய பேர் வராங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களை கை தூக்கி விட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அவங்கள எப்பொழுதுமே உங்கள் இதயத்துக்குள் வைத்து வணங்கி கொண்டே இருக்கக்கூடிய நன்றி பரவாத நல்ல புத்திக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கு தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது பலவீனம் எதுங்கிறத நீங்களே புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. 12 இடத்துல சந்திரன் கொஞ்சம் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்றைய தினம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றி வருவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களுடைய சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சின்னதாக சோர்வு களைப்பு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு சின்ன சின்ன வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்றைய தினம் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் சின்ன சின்ன வேலை சுமையும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வெற்றி 2 நம்பிக்கையை கொடுக்கும், ஆனால் தோல்வியோ 2 அனுபவத்தை கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அனுபவ அறிவு அதிகம் உடையவர்களாக இருக்கிறீங்க. அதுலேயும் இப்போ நடக்கிற 7 ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாகிடுச்சுங்க. ஒரு புத்தகமே எழுதுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட அதிகப்படியான அறிவும் அதிகப்படியான அனுபவமும் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போயின்ட்டுருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 4 இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் சின்ன சின்ன வேலை சுமைகளை தந்தாலும் இன்னொரு பக்கம் சந்திரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 11 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட முயற்சிகள் அதெல்லாமே இப்போ சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபலங்களின் துணையாலும் இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உஷ்ணம் தரக்கூடிய உணவு வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வாயு பதார்த்தங்களையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உடல்நல
உள்ளக்குறைவு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அம்மாவை நாம் நல்லா பார்த்துக்கிறோமா இல்லையா, இல்லை அவங்க மனசு ஏதாவது புண்படுதா அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் உங்கள் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே லாபகரமாக இருக்குது, திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்ன சின்ன செலவுகள் செய்து கொண்டே இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி எளிதாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, காகம் மயில் போல அழகில்லைதான், ஆனாலும் படையல் என்னவோ காகத்திற்குத்தான். ஆமாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பணக்கார உறவினர்களை காட்டிலும் அருகில் இருக்கக்கூடிய ஏழை நண்பர்கள் நமக்கு எப்பொழுதுமே உதவிகரமாக இருப்பாங்கங்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. அதனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பாடாப்படுத்திட்டு தாங்க இருக்கிறாரு. உடம்பு இந்த மாதிரி படுத்தி எடுக்குதே, என்ன தான் ஆச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, டாக்டரை கேட்டாலும் மாற்றி மாற்றி சொல்லின்னு இருக்காரு அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதெல்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்கள் பக்கத்தில் நோய்கள் வந்து எட்டி பார்க்காதுங்க. அதனால் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் ஆரம்பம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்குங்க. ராசிக்கு 12 இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாம், கொஞ்சம் நம்ம சக்திக்கு மீறி வந்து லோன் அதிகமாக தான் போகுது. ஆனால் இந்த வயசுலேயே இப்போ நாம் ரிஸ்க் எடுத்தால் தானே, அப்புறம் போக போக வந்து நமக்கு லோன் கிடைக்கிறதும் கொஞ்சம் பெரிய விஷயமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேறினாங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை விற்கிறமே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடனை ஒரு பக்கம் நாம் பைசல் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரியான எண்ணமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு பரபரப்பாக இருக்குது, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், ஆனாலும் அதையும் தாண்டி மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, தேவையற்ற விமர்சனங்கள் வரும்பொழுது மௌனம் உங்கள் மொழியாகட்டும், புன்னகை உங்களுடைய பதிலாகட்டும். ஆமாங்க, எல்லார் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பொதுவாகவே பதில் சொல்ல மாட்டீங்க, எல்லாம் அவங்கவுங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர்கள் போக்கிலேயே நீங்கள் விட்டு விடுவீங்க. தேவையான இடத்தில் தேவையான விஷயங்களை தேவைக்கேற்ப பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவானே 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும், பயணங்களும் அதிகமாகி கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன்னு 3 கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பிரபல யோகாதிபதிகள் புதனும் சுக்கரனும் சேர்ந்து 11
இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாடா இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ தான் ஒரு தீர்வு கிடச்சிருக்கு, இப்போ தான் ஒரு வழி வந்திருக்குது, எல்லாம் வரும் வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையெல்லாம் இப்போ தான் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. எப்படியெல்லாம் நம்மளை பார்த்து சிலர்லாம் வந்து ஏளனமாக பேசுனாங்க, அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற அளவுக்கு இனிமேல் நாம் முன்னேறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கான வழியெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க, வியாபாரமும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை இன்றைக்கி அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் சவாலான காரியங்களெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட மட்டும் சின்ன சின்ன ஈகோ ஒரு பக்கம் இருக்கும், ஏன்னா ஏழரசனி இருக்கிறதுனால அந்த ஈகோவை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுக்காக விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உன்மனம் வலிக்கும் போதும் சிரித்துக்கொள், பிறருடைய மனம் வலிக்கும் போதும் அவர்களையும் சிரிக்கவை. ஆமாம், பிரச்சனை எல்லாவற்றிற்கும் புன்னகை ஒன்றுதான் அருமருந்தாகும். சிரித்தாலே நம்மை விட்டு எல்லா சோகங்களும் விலகி போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் துன்பம் வரும்போதெல்லாம் அந்த துன்பங்களை துடைத்து எறிவதற்காகவே சிரித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சில சவால்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:30 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:30 சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, நிறைய செலவுகள் அலைச்சல்கள்லாம் நேற்று இருந்தது. இன்றைய தினம் காலை 10:30 பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. அதே போல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல சந்திரனும் கேதுவும் மறைஞ்சு கிடக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்காகவும் உறுதிமொழி எதுவும் தர வேண்டாம், யாருக்காகவும் இன்றைக்கு பத்திரத்தில் எதுவும் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அதே போல் மற்றவர்களை இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் யாருக்கும் அறிமுகப்படுத்தவும் வேண்டாம், அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். குடும்பத்திலேயும் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பழசெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால எல்லாமல்ல பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. ஆமாங்க, திருப்புள்ளாணி அப்படிங்கிற திருத்தலம்ங்க 96வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. 72 சதுர் யுகங்களுக்கு முற்பட்டது அப்படின்னாலே அதுக்கு எந்த வருடம் அந்த தோன்றிய கோவில் அப்படிங்கிறது
யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகவும் தொன்மையான பழமையான முதன்மையான கோவிலாக இங்கே இருக்கக்கூடிய கோவில் அமைஞ்சிருக்குங்க. ஆதி ஜெகந்நாதர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சேவை சாதித்து கொண்டிருக்கிறாருங்க. ஸ்ரீ கல்யாண ஜெகந்நாதராகவும் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் அழகாக இங்கே வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அதே போல் கல்யாண வள்ளியாக தாயார் இங்கே வந்து சேவை சாதித்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் ஸ்ரீ ராமபிரான் இங்கிருந்து இலங்கைக்கு செல்வதற்கு அந்த தர்பை புல்லில் வந்து படுக்கை அமைத்து கொண்டு இங்கிருந்து தான் அவர் வந்து இலங்கை நோக்கி பயணித்தார். அதனால தான் அந்த ஸ்ரீ ராமர் பாலம் எல்லாமே அமைக்கப்பட்ட ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்குங்க. திருப்புல்லானி அப்படிங்கிற ஸ்தலம் ராமநாதபுரத்திற்கு தெற்கே 10 கிலோமீட்டருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவில். தட்சிண ஜெகநாதஸ்புரம் அப்படிங்கிற மாதிரியான திருப்பெயரும் இந்த கோவிலுக்கு உண்டுங்க. அதே மாதிரி பெருமாள் வந்து அமர்ந்த கோலம், கிடந்த கோலம், நின்ற கோலம் என்று இங்கு 3 திருக்கோலங்களிலே பெருமாளை வந்து நாம் சேவிக்கலாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் மகாவிஷ்ணுவானவர் 5 வடிவங்களாகவும் 3 திருக்கோலங்களாகவும் இங்கே வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. நரசிம்மர் இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாருங்க. ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவியுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ நரசிம்மர். இந்த அரிய காட்சி வந்து நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி ஸ்தல விருட்சமாக இங்கே இருக்கக்கூடிய பழைய அரசமரம் இங்கே வந்து அற்புதமாக இருக்குது. மகாவிஷ்ணுவின் அம்சமாக இங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தை, அந்த போதி மரத்தை எல்லாருமே வந்து வழிபடுறாங்கங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இங்கே அந்த அரச மரத்தின் கீழே நாகப்பிரதிஷ்டை எல்லாம் செய்து நாகதோஷத்தை எல்லாம் மக்கள் போக்கிக் கொள்ளக்கூடிய திருத்தலமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க. ராமபிரான் சீதையை மீட்பதற்காக இங்கே வந்து, அதாவது வந்து அவர் வந்து இங்கே வேண்டுகிறார். ஸ்ரீ ஜெகநாத பெருமாளிடம் அவர் வேண்டிக் கொள்கிறார். பெருமாளும் வந்து ஒரு பானத்தை கொடுக்கிறார். அந்த பானம் மூலமாகத்தான் ராவணனை வந்து ஸ்ரீராமர் வந்து வதம் செய்கிறார். அப்போது வெற்றி பெருமாளாகவும் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாள்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த காரியம் வந்து ஜெயமாகணும், அதெல்லாம் நல்ல விதத்தில் எங்களுக்கு முடியணும் அப்படின்னு வேண்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க தொடங்கின காரியங்கள் எல்லாமே வெற்றியும் அடையுதுங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வெற்றி பெருமாளாக இருக்கிறாருங்க. சங்கீத மூர்த்திகளாகிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர் உள்ளிட்ட பெரிய மகான்கள் எல்லாம் இந்த பெருமாளை பற்றி கீர்த்தனைகள்லாம் அழகாக பாடியிருக்கிறாங்க. அரிச்சந்திர புராணம் எல்லாம் அரங்கேற்றப்பட்ட திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளை வரத்திற்காக ஸ்ரீ தசரத மகா சக்கரவர்த்தி அந்த புத்திர காமேஷ்டி யாகம் எல்லாம் செய்து அந்த யாகத்திலிருந்து வெளிப்பட்ட பால் பாயசத்தை தன்னுடைய மனைவிற்கு கொடுத்து அதன் மூலமாக பிள்ளை பாக்கியம் பெறப்பட்ட திருக்கோவில் இந்த திருக்கோவில். இங்கே வந்து ஸ்ரீ தசரத மக சக்கரவர்த்திக்கு பெருமாளே வந்து அந்த மந்திரத்தை எல்லாம் உபதேசிக்கிறார். அதனால தான் இங்கே வந்து வேண்டின்றா அவங்களுக்கு எல்லாமே வந்து புத்திர பாக்கியமும் தவறாமல் நல்ல சந்தான பாக்கியமும் கிடைக்குதுங்க. அதே மாதிரி சேது சமுத்திரத்தில் நீராடினால் முன்ஜென்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஸ்ரீ திருமங்கை திருவாழ்வார் இருக்கார் இல்லைங்களா, அவரால் மங்களாசனம் செய்யப்பட்ட திருக்கோவிலுங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வேண்டினா வெற்றி கிடைக்குது, குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குது, நாகதோஷம் எல்லாமே விலகுது, அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே விலகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால ராமநாதபுரத்திற்கு தெற்கே 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி என்னும் திரு ஊரிலே எல்லா வகையிலுமே சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாளை சென்று சேவிப்போம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர் சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.